வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக மெர்சி சந்திரன். நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். உயரம் தாண்டுதலில் பாராலிம்பிக் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரவீன்குமாருக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. நாளை மறுநாள் ஆசிரியர் தினத்தன்று 44 ஆசிரியர்களுக்கு தேசிய விருதுகளை வழங்குகிறார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரங்களில் 27 ஐரோப்பிய யூனியன் உறுப்பு நாடுகளுடன் இந்தியா இணைந்து செயலாற்றும், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். ஆண்டுதோறும் கப்பல் தொடர்பான துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு கப்பலூட்டிய தமிழன் வாவுசி விருது. அயோத்திதாச பண்டிதருக்கு வடசென்னையில் மணிமண்டபம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. அமெரிக்காவில் திடீர் வெள்ளம் மற்றும் கடும் புயல் காரணமாக 41 பேர் உயிரிழப்பு. விரிவான செய்திகள். டோக்கியோ பாராலிம்பிக் போட்டியின் உயரம் தாண்டுதலில் இந்திய வீரர் பிரவீன்குமார் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் T64 பிரிவு உயரம் தாண்டுதலில் பிரவீன்குமார் 2.07 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப்பதக்கத்தை தட்டிச் சென்றார். இது ஆசிய சாதனை அளவாகும். இவர் வென்ற வெள்ளிப்பதக்கம் பாராலிம்பிக் போட்டிகளில் இந்தியாவுக்கு கிடைத்த 6வது வெள்ளிப்பதக்கமாகும். இதேபோல் மகளிர் 50 மீட்டர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் அவனி லெஹரா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளார். இவர் ஏற்கனவே டோக்கியோ பாராலிம்பிக் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்றவர். பாராலிம்பிக்கில் உயரம் தாண்டுதலில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள பிரவீன்குமாருக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திரமோடி ஆகியோர் பாராட்டு தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வெளியிட்டுள்ள பாராட்டுச் செய்தியில் பிரவீன்குமாரின் பாராலிம்பிக் செயல்பாடு மிகவும் சிறப்பானது என்றும், அவரது உயரம் தாண்டுதல் வெள்ளிப்பதக்கமும் ஆசிய சாதனையும் இந்தியாவின் விளையாட்டு ரசிகர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அவரது வெற்றி இளம் தலைமுறை தடகள வீரர் வீராங்கனைகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்றும், புதிய மைல்கல் படைத்த அவருக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுகள் என்றும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தமது வாழ்த்துச் செய்தியில், ஒட்டுமொத்த தேசமும் பிரவீன்குமாரின் வெற்றியினை கொண்டாடி வருவதாகவும், அவரது சிறப்பான ஆட்டம் ஏராளமான இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்றும் கூறினார். பிரதமர் நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரவீன்குமார் குறித்து பெருமிதம் கொள்வதாக கூறியுள்ளார். இந்த பதக்கம் கடின உழைப்புக்கும் இணையற்ற அர்ப்பணிப்புக்கும் கிடைத்த வெற்றி என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கென அவருக்கு பாராட்டு தெரிவிக்கும் அதே தருணத்தில் அவரது எதிர்கால முயற்சிகளும் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். துப்பாக்கிச் சுடும் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்ற அவனி லெஹராவுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்துள்ளார். பாராலிம்பிக் போட்டியில் தங்கம் மற்றும் வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ள அவனி லெஹராவின் அபார திறனை கண்டு வியப்பதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். உயரம் தாண்டுதலில் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ள பிரவீன்குமாருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் புதிய ஆசிய சாதனையுடன் உயரம் தாண்டுதலில் பதக்கம் வென்றுள்ள பிரவீன்குமாருக்கு தமது பாராட்டுகளை கூறியுள்ளார். இம்மாதம் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் 44 ஆசிரியர்களுக்கு தேசிய விருதுகளை மெய்நிகர் நிகழ்ச்சி வாயிலாக வழங்கவுள்ளார். மத்திய கல்வித்துறை இணைச் செயலாளர் ஆர்.சி. மீனா இதனை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின்போது தேசிய விருது பெறும் ஆசிரியர் ஒவ்வொருவரையும் பற்றியும் ஆவணப்படம் ஒன்று திரையிடப்படும் என்று அவர் கூறினார். தேசிய நல்லாசிரியர் விருதுகள் ஆசிரியர்களின் சிறந்த செயல்பாட்டை அங்கீகரிக்கும் வகையில் 1958 ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார்.
அதனையடுத்து இம்மாதம் 7ஆம் தேதி பிரதமர் நரேந்திரமோடி ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர் மற்றும் கல்வித்துறையில் அக்கறை கொண்ட அனைவரிடையே உரையாற்றுவார் என்று கல்வித்துறை இணைச் செயலாளர் விபின்குமார் தெரிவித்தார். அந்த நிகழ்ச்சியில் மத்திய கல்வித்துறையின் 5 திட்டங்களை பிரதமர் தொடங்கி வைப்பார் என்றும் அவர் கூறினார். இந்திய சைகை மொழி அகராதி பேசும் புத்தகங்கள் பள்ளிகள் தர மதிப்பீடு மற்றும் தரவரிசை கட்டமைப்பு நிசா ஆசிரியர் பயிற்சி திட்டம் கல்வித்துறையில் தொண்டு புரிபவர்களுக்கான வித்யாஞ்சலி வலைதளம் ஆகியவற்றை பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் தொடங்கி வைக்கிறார். ஆசிரியர் தினமான இம்மாதம் 5ஆம் தேதி தொடங்கி வரும் 17ஆம் தேதி வரை மத்திய கல்வி அமைச்சகம் ஷிக்ஷக் பர்வ் 2021 என்ற நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. இதன் கீழ் வரும் அனைத்து நிகழ்ச்சிகளும் மெய்நிகர் நிகழ்ச்சிகளாக அமையப்பெறும். மத்திய கல்வி மற்றும் எழுத்தறிவுத்துறை கூடுதல் செயலாளர் சந்தோஷ்குமார் சாரங்கி இதனை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சி மூலம் தேசிய கல்விக் கொள்கை 2020 முன்னெடுத்துச் செல்லப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரங்களில் 27 ஐரோப்பிய யூனியன் நாடுகளுடன் இந்தியா இணைந்து செயலாற்றும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஸ்லோவேனியாவில் நடைபெற்ற ஐரோப்பிய யூனியன் நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இடையிலான மாநாட்டில் பேசுகையில் அமைச்சர் இதனை தெரிவித்தார். மேற்கத்திய நாடுகளை உள்ளடக்கிய ஐரோப்பிய யூனியனுடன் இந்தியா நல்லுறவை மேம்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய யூனியன் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுக்கான மாநாட்டின் தலைமைக்கு ஸ்லோவேனியா பொறுப்பேற்றுள்ள நிலையில் மாநாட்டில் கலந்து கொள்ள அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று ஸ்லோவேனியா தலைநகர் ஜூபுல் ஜானா சென்றடைந்த அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டின் அதிபர் போரட் பகரை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்தியா மற்றும் ஐரோப்பிய யூனியன் இணைந்து எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் குறித்து அவர்கள் விவாதித்தனர். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நல்லுறவை மேம்படுத்துவதற்கு நீண்ட காலமாக உதவி புரிந்து வரும் ஸ்லோவேனியா அதிபருக்கு அமைச்சர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் ஸ்லோவேனியா வெளியுறவுத்துறை அமைச்சருடன் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தினார். அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இரு நாடுகளுக்கு இடையே நல்லுறவை மேம்படுத்த வேண்டும் என்று அப்போது அவர்கள் தெரிவித்துக் கொண்டனர். ஐரோப்பிய யூனியனுக்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள ஸ்லோவேனியாவுக்கு பாராட்டு தெரிவிப்பதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் ஸ்லோவேனியா அமைச்சரிடம் தெரிவித்தார். நாட்டில் உள்ள 45 மத்திய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களுடன் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் காணொலி காட்சி மூலம் இன்று கலந்துரையாட உள்ளார். மத்திய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் அனைவரையும் ஒரே குழுவாக கல்வி அமைச்சர் சந்திப்பது இதுவே முதல் முறையாகும். இந்த கூட்டத்தில் தேசிய கல்விக் கொள்கை 2020 அமலாக்கம், மதிப்பெண்களுக்கான கல்வி வங்கி, பல்முனை நுழைவு மற்றும் வெளியேறுதல் அமைப்பு, திறந்தநிலை மற்றும் ஆன்லைன் கல்வி, கல்வி நிறுவனங்களுக்கு மானியங்கள், 2021-22 கல்வி ஆண்டை தொடங்குதல் ஆகியன குறித்து விவாதிக்கப்படும். மத்திய பல்கலைக்கழகங்களில் நிரப்பப்படாமல் உள்ள ஷெட்யூல்டு வகுப்பு, பழங்குடியினர், இதர பிற்படுத்தப்பட்டோர், பொருளாதாரத்தில் நலிந்தோர் பிரிவினரின் இடங்களை நிரப்புவது, சுதந்திரத்தின் அம்ரித் மகோத்சவம் கொண்டாடுவது போன்றவை குறித்தும் விவாதிக்கப்படும். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் மீனாட்சி லேகி கொலம்பியா, நியூயார்க் ஆகிய இடங்களுக்கு 6 நாள் பயணம் மேற்கொள்ள உள்ளார். நாளை தொடங்கும் இந்த பயணத்தின்போது கொலம்பியா நாட்டின் உயர் அரசு தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளார். கொலம்பியாவின் துணை அதிபர் மற்றும் வெளியுறவு அமைச்சர் மார்த்தா லூசியா ராமிரெஷை சந்தித்து மண்டல மற்றும் சர்வதேச பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க உள்ளார். கொலம்பியாவின் முன்னிலை நிறுவனங்கள் மற்றும் அங்குள்ள இந்திய சமுதாயத்தினர் ஆகியோரையும் அமைச்சர் சந்தித்து பேசுகிறார். கொலம்பியாவுடன் இந்தியாவின் தூதர உறவுகள் 60 ஆண்டுகளை கடந்து வந்துள்ள நிலையில் அந்த நாட்டுடனான உறவுகள் விரிவடைந்து வருகின்றன. இந்நிலையில் வெளியுறவு இணையமைச்சர் லேகியின் பயணம் அதனை மேலும் வலுப்படுத்த உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனை இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ஸ்ரிங்லா நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இரு நாட்டு நல்லுறவுகள் குறித்தும் ஆப்கன் நிலவரம் குறித்தும் அவர்கள் அப்போது விவாதித்தனர். வெளியுறவுத்துறை செயலாளர் ஸ்ரிங்லா அமெரிக்க வெளியுறவு துணை அமைச்சர் வென்டி ஷெர்மனையும் சந்தித்து ஆப்கானிஸ்தான் ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்ததாக வாஷிங்டனில் அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் நெட் ரைஸ் இதனை தெரிவித்தார். ஆப்கானிஸ்தான் நிலவரம் தவிர இந்தோ பசிபிக் ஒத்துழைப்பை குவாட் அமைப்பு மூலம் வலுப்படுத்துவது, பருவநிலை சிக்கலுக்கு தீர்வு காண்பது, கொரோனா பெருந்தொற்று ஆகியவை குறித்து இரு தலைவர்களும் விவாதித்ததாகவும் அவர் கூறினார். ஆப்கானிஸ்தான் தீவிரவாத நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தக்கூடாது என்பதே இந்தியாவின் நிலைப்பாடு என வெளியுறவுத்துறை விளக்கமளித்துள்ளது.
புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் அரிந்தம் பக்ஷி, ஆப்கானிஸ்தானில் அமையவுள்ள புதிய அரசு குறித்து இதுவரை தெளிவான தகவல் எதுவும் பெறப்படவில்லை என தெரிவித்தார். முன்னதாக கத்தாரில் உள்ள இந்திய தூதர் தீபக் மிட்டல் தோஹாவில் தாலிபான் அரசியல் அதிகாரியை சந்தித்து ஆப்கானிஸ்தானில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு குறித்து ஆலோசனை நடத்தினார். அப்போது ஆப்கானிஸ்தான் தீவிரவாத நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தக்கூடாது என்ற இந்தியாவின் நிலைப்பாட்டை தாலிபான்களிடம் தெளிவாக எடுத்துரைத்தார் என்றும் அரிந்தம் பக்ஷி தெரிவித்துள்ளார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சுதந்திர இந்தியா 75வது ஆண்டை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் ஆசாதிகா அம்ருத் மகா உற்சவ் இந்த நிகழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் தகவல் ஒலிபரப்புத்துறை மூலமாக சில பல்வேறு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதில் குறிப்பாக இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அன்சங் ஹீரோஸ் அவர்களை பற்றின பல செய்திகளை நம்மளுடைய தூர்தர்ஷன், ஆல் இந்தியா ரேடியோ மற்றும் பிஐபி அவுட்ரீச் இந்த துறைகளை சார்ந்தவர்கள் இந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுடன் ஒத்துழைப்பில் இந்த நிகழ்ச்சியானது வருடம் முழுவதும் மத்திய அரசாங்கத்தால் கொண்டாடப்பட இருக்கிறது. பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய வழிகாட்டுதல்ல இந்த நிகழ்ச்சிகளானது வருடம் முழுவதும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும். நன்றி, வணக்கம். செய்திகள் தொடர்கின்றன. துபாயில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கவுள்ள கண்காட்சி எக்ஸ்போ 2020 இந்தியா அரங்கு அமைக்கப்பட உள்ளது. இந்த அரங்கில் கொரோனா பெருந்தொற்றுக்கு பிந்தைய காலகட்டத்தில் 500,000 கோடி டாலர் பொருளாதாரமாக இந்தியா வளர்ச்சி அடைவதை குறிக்கும் வகையில் காட்சிப் பொருட்கள் இடம்பெற உள்ளன. இந்த அரங்கு இந்தியாவின் துடிப்பான பண்பாட்டை பிரதிபலிப்பதுடன் நாட்டின் திறன்கள் மற்றும் வாய்ப்புகளை உலகிற்கு உணர்த்துவதாக அமைக்கப்படும். உலக பொருளாதார மையமாக இந்தியா உருவெடுக்க இருப்பதை வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு எடுத்துரைக்கும் வகையிலும் இந்த அரங்கு அமையும். மத்திய வர்த்தகத்துறை செயலாளர் PVRR சுப்பிரமணியம் இதனை தெரிவித்தார். இந்தியா அரங்கில் பல்வேறு மாநிலங்கள் தங்கள் பண்பாடு, பாரம்பரியம், வர்த்தக வாய்ப்புகள் ஆகியவற்றை விளக்கும் வகையில் இடம்பெறும் என்றும், இந்த வகையில் முன்னணி நிலையில் உள்ள வர்த்தக குழு நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த கண்காட்சியின் 6 மாத காலத்தில் அரசின் முன்னணி அமைச்சர்கள், அதிகாரிகள் மற்றும் பல்வேறு துறைகளில் பிரபலமடைந்தவர்கள் வருகை தரவுள்ளனர். நாடு சுதந்திரத்தின் 75வது ஆண்டை கொண்டாடி வரும் வேளையில் அம்ரித் மகோத்சவத்தின் மகத்துவங்கள் இந்திய அரங்கில் இடம்பெறும். கொரோனா பெருந்தொற்று காரணமாக இந்தியாவை விட்டு வெளியேற இயலாமல் உள்ள வெளிநாட்டவர்களின் விசா மற்றும் தங்கும் காலம் இம்மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. எந்தவித அபராதமும் இல்லாமல் இந்த கால நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளதாகவும், இவர்கள் நாட்டை விட்டு வெளியேறும் முன் அதற்கான அனுமதியை ஆன்லைன் மூலம் கோரலாம் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. இம்மாதம் 30ஆம் தேதிக்கு பிறகும் இந்தியாவிலேயே தங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் விசா நீட்டிப்புக்காக அவர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. இதனிடையே இந்தியாவுக்கு வரும் சர்வதேச பயணிகள் குறித்த புதிய நெறிமுறைகளை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இங்கிலாந்து, ஐரோப்பிய யூனியன், மத்திய கிழக்கு நாடுகள் ஆகியவற்றின் பட்டியலுடன் தென்னாப்பிரிக்கா, பங்களாதேஷ், போட்ஸ்வானா, சீனா, மொரீஷியஸ், நியூசிலாந்து, ஜிம்பாப்வே ஆகிய நாடுகளையும் சேர்த்து பட்டியலிட்டுள்ள மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநல அமைச்சகம், இந்த நாடுகளில் இருந்து வரும் பயணிகள் இந்தியாவுக்கான விமானங்களில் ஏறுவதற்கு முன்னமும் இந்தியா வந்தடைந்த பின்னும் கொரோனா தொற்று பரிசோதனை நெகட்டிவ் சான்றிதழ்கள் பெற வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளது. இந்த நெறிமுறைகளின்படி இந்தியாவுக்கு வரும் பயணிகள் அதற்கான விமானங்களில் ஏறுவதற்கு 72 மணி நேர முன்னதாக கொரோனா பரிசோதனை முடிவுகளை கொண்டுவர வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று அறிகுறிகள் இல்லாத பயணிகள் மட்டுமே இந்தியா வரும் விமானங்களுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசுகளின் தலைமைச் செயலாளர்கள் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று 110 விதியின் கீழ் அயோத்திதாச பண்டிதருக்கு அவரது 175வது ஆண்டை நினைவுகூரும் வகையில் வடசென்னையில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பல்துறை வித்தகரான அயோத்திதாச பண்டிதர் சமூக சீர்திருத்தவாதி என்றும், தந்தை பெரியாரால் அவருடைய கருத்துக்கள் பின்பற்றப்பட்டதை முதலமைச்சர் நினைவு கூர்ந்தார்.
இந்திய நாட்டின் முன்னேற்றத்திற்கு சாதியும் மதமுமே தடை என்று சொன்ன அயோத்திதாசர், மனிதர்களை மனிதர்களாக பார்க்கும் எவரோ அவர்தான் மனிதர் என்று முழங்கினார். 1845 முதல் 1914 வரை வாழ்ந்த அயோத்திதாசர் அவர்களுடைய 175 ஆண்டு விழாவினை நினைவாக அவரது அறிவை வணங்கும் விதமாக வடசென்னை பகுதியில் மணிமண்டபம் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளிவிடுவதில் இந்த அரசு பெருமைப்படுகிறது. மகான் புத்துரை இரவு பகலற்ற ஒளி என்று சொன்ன அயோத்திதாச பண்டிதர்களுடைய சிந்தனைகளும் இரவு பகலற்ற ஒளியாக இந்த தமிழ் சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும் என்று சொல்லி அமைகிறேன். இந்திய கம்யூனிஸ்ட் இதற்கு ஆதரவு தெரிவித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நாகை மாலி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த சிந்தனை செல்வன், பிஜேபியைச் சேர்ந்த நயினார் நாகேந்திரன், பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் ஜி கே மணி, காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற தலைவர் செல்வபெருந்தகை, அஇஅதிமுகவைச் சேர்ந்த கடம்பூர் ராஜு, அமைச்சர் ஏவா வேலு உள்ளிட்டோர் பாராட்டி பேசினர். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் பேசும்போது வஉசி 150வது பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் என்றும், நான் ஏற்கனவே சுதந்திர தின விழாவில் உரையாற்றும்போது நாட்டின் 75வது சுதந்திர ஆண்டை நினைவு கூறும் வகையில் மறைந்த தியாகிகளுக்கு அரசு விழா கொண்டாடப்படும் என்று அறிவித்ததை நினைவு கூர்ந்த முதலமைச்சர், வஉசியின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடுவது மட்டுமல்லாமல் அவரை நினைவு கூறும் வகையில் அவரது பிறந்த நாளான நவம்பர் 18 ஆண்டுதோறும் தியாக திருநாளாகவும் கொண்டாடப்படும் என்றார். மேலும் அவர் கப்பலோட்டிய தமிழர் என்பதால் கப்பல் துறையில் சிறந்து பணியாற்றி வரும் தமிழர் ஒருவருக்கு 500,000 ரூபாய் பெருமான கப்பல் ஓட்டிய தமிழன் வஉசி விருது மற்றும் சான்றிதழ் ஆண்டுதோறும் வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட 14 அறிவிப்புகளை வெளியிட்டார். தூத்துக்குடி மாநகரில் முதன்மை சாலையான மேலே பெரிய காட்டன் சாலை இனி வாவு சிதம்பரனார் சாலை என பெயர் வைக்கப்படும். தனது வாழ்நாளில் முக்கிய நாட்களை கோவை சிறையிலே கழித்த வாவு சிதம்பரனாருடைய முழு உருவச் சிலையானது கோயம்புத்தூர் வாவு சிதம்பரனார் பூங்காவில் அமைக்கப்படும். செய்தித்துறையின் பராமரிப்பில் உள்ள ஒட்டப்பிடாரம் வாவு சிதம்பரனார் அவர்கள் வாழ்ந்த நினைவு இல்லமும், திருநெல்வேலியில் உள்ள வாவு சிதம்பரனார் அவருடைய மணிமண்டபமும் புனரமைக்கப்பட்டு அவ்விடங்களில் அன்னாரின் வாழ்க்கை வரலாற்றை அனைவரும் அறிந்து பயனடையும் வகையில் ஒளி ஒளி காட்சி அமைக்கப்படும். வாவு சிதம்பரனார் அவர்கள் வாழ்க்கை வரலாற்றினை சித்தரிக்கும் திரைப்படத்தினை இன்றைய இளைய தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் நவீன டிஜிட்டல் முறையிலே அது வெளியிடப்படும். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் வாவு சிதம்பரனார் அவர்கள் பெயரில் புதிய ஆய்விருக்கை ஒன்று அமைக்கப்படும். முன்னதாக இன்று நடைபெற்ற கேள்வி நேரத்தின்போது பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் பன்ருட்டி தொகுதிக்குட்பட்ட பக்ரிபாளையத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் கே என் நேரு, தமிழகத்தில் குடிநீர் வழங்குவதற்கு போடப்பட்ட குடிநீர் குழாய்கள் 40 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததாக உள்ளது என்றும், இதுகுறித்து முறையான ஆய்வு மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். தமிழக அரசின் நோக்கமே ஒவ்வொரு வீட்டிற்கும் பாதுகாப்பான குடிநீர் வழங்க வேண்டும் என்றும் உறுப்பினரின் கோரிக்கை ஆராய்ந்து பரிசீலிக்கப்படும் என்றார். மதுரை மேற்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜு பேசும்போது மதுரை மாநகரில் இருபாலர் கலைக்கல்லூரி புதிதாக தொடங்கப்படுமா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, மதுரை மாவட்டத்தில் போதுமான கல்லூரிகள் உள்ளது என்றும், ஒரு கல்லூரி தொடங்க வேண்டுமென்றால் 34 ஆசிரியர்கள், அவர்கள் ஆண்டுதோறும் ஊதியம் 2.5 கோடி ரூபாய் மற்றும் கட்டுமான பணிகளுக்கு 12 கோடி ரூபாய் தேவைப்படுவதாகவும், உறுப்பினருடைய கோரிக்கைக்கு வருங்காலத்தில் தேவைப்படும் பட்சத்தில் செய்து கொடுக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார். திருவையாறு சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகரன், திருவாரூரில் உள்ள மகாதேவபுரம் கச்சமங்கலம் மாறநேரி சாலையை மேம்படுத்த அரசு முன்வருமா என்று கேள்வி எழுப்பினார்.
இதற்கு பதிலளித்து பேசிய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு, முன்னுரிமை அடிப்படையில் நிறைவேற்றப்படும் என்றார். மேலும் கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் சின்னதுரை, கந்தர்வக்கோட்டை மற்றும் மங்களாக்கோவில் சிவன் கோவிலுக்கு குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார். இதற்கு பதிலளித்த இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, தமிழக அரசு 12 ஆண்டுகள் நிறைவு பெற்று குடமுழுக்கு நடைபெறாத கோவில்களுக்கு ஆகம விதிப்படி குடமுழுக்கு நடைபெற அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், அந்த வகையில் இந்த கோவிலுக்கும் பொருந்தும் என்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வீரராகவர் நுழைவாயில் 2018 ஆம் ஆண்டு தீப்பிடித்து சேதமடைந்த பகுதிகள் சீர் செய்யப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் சேகர் பாபு, இதற்கான பூர்வாங்க பணி நடைபெற்று 19 கோடி ரூபாய் செலவில் ஓராண்டுக்குள் சரி செய்யப்படும் என்றார். ராயபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜட்ரீம் மூர்த்தி, ராயபுரம் தொகுதியில் உள்ள மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் போட்டித் தேர்வுகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்று கேட்டுக் கொண்டார். இதற்கு பதிலளித்து பேசிய விளையாட்டுத்துறை அமைச்சர் கணேசன், தமிழகத்தில் உள்ள 33 மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலம் போட்டித் தேர்வுகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கு நேரடி மற்றும் இணையவழி வாயிலாக பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுவதாகவும், சென்னை நகரில் உள்ள மாணவர்கள் சென்னை கிண்டியில் செயல்படும் தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலம் சென்னையில் உள்ள மாணவர்கள் பயன்பெறலாம் என்றார். மேலும் உறுப்பினரின் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என்று அமைச்சர் கூறினார். இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில் கொங்கு மண்டலம் செழிக்க கீழ்பவானி திட்டம் தந்துவரும் இந்திய சுதந்திரப் போரில் போராடி 11.5 ஆண்டுகாலம் சிறை சென்றவருமான ஈரோடு மண்ணின் தியாகி எம் ஏ ஈஸ்வரன் அவர்களின் தியாக வரலாறு குறித்து கலந்துரையாடுகிறார் தாராபுரத்தைச் சேர்ந்த மூத்த வழக்கறிஞர் டாக்டர் எஸ் கே கார்வேந்தன். பொதிகை தொலைக்காட்சியின் மக்கள் மேடை நிகழ்ச்சியில் இன்றிரவு 7:30 மணிக்கு காண தவறாதீர்கள். இனி வருவது விரைவுச் செய்திகள். நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை அடிவாரத்தில் பள்ளி மாணவர்கள் வசதிக்காக மாவட்ட நிர்வாகத்தின் முயற்சியால் 30 நாட்களில் செல்போன் டவர் அமைக்கப்பட்டுள்ளது. இணையதள வசதி இல்லாததால் நாமகிரிப்பேட்டை அருகே உள்ள பெரப்பன் சோலையை சுற்றியுள்ள கிராமங்களைச் சேர்ந்த மாணவர்கள் ஆன்லைன் வகுப்புகள் மூலம் கல்வி பயில முடியாத நிலை காணப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் ஸ்ரேயா பி சிங் தொலைத்தொடர்பு நிறுவனத்தின் மூலம் பள்ளிப்பாறை பகுதியில் புதிய செல்போன் டவர் அமைக்க ஏற்பாடு செய்துள்ளார். இதன் மூலம் அதன் சுற்று வட்டார கிராமங்களில் உள்ள மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இணைய வசதி கிடைத்துள்ளது. தமிழகத்தில் கோவில்களில் தமிழில் அர்ச்சனை செய்யும் திட்டத்தினை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி, நீதிபதி ஆதிகேசவலு அடங்கிய அமர்வு 2008 ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பில் எந்த மொழியில் அர்ச்சனை செய்வது என்பது பக்தர்களின் விருப்பத்திற்குட்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டனர். இந்த மொழியில்தான் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் வற்புறுத்த முடியாது என்றும் தெரிவித்தனர். சுதந்திர தின வைர விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக பொதுமக்களுக்கு மூலிகைச் செடிகள் வழங்கும் திட்டத்தை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் மேற்கொண்டுள்ளது. தருமபுரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து பொதுமக்களுக்கு மூலிகைச் செடிகள் வழங்கப்பட்டன. மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் மாவட்ட பொறியாளர் சாமுவேல் ராஜ்குமார் மூலிகைச் செடிகளை வழங்கி பேசினார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க மத்திய அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். 75வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக மத்திய தொழில் பாதுகாப்பு படை நாட்டின் 10 முக்கிய இடங்களில் இருந்து சைக்கிள் பேரணிக்கு ஏற்பாடு செய்துள்ளது. 1703 கிலோமீட்டர் தூரம் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மற்றும் சுதந்திர போராட்ட தலைவர்கள் பிறந்த இடங்களை மையமாக கொண்டு 27 நாட்கள் இந்த யாத்திரை நடைபெற உள்ளது. ஒவ்வொரு குழுவிலும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 12 வீரர்கள் பங்கேற்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் சாஹிப் சாதா அஜித் சிங் நகர் மாவட்டத்தில் தகுதியுள்ள அனைத்து மக்களுக்கும் முதல் தவணை கொரோனா தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. அம்மாநில அரசின் செய்தித் தொடர்பாளர் இந்த தகவலை தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் உள்ள 746119 பேருக்கும் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2வது தவணை தடுப்பூசியும் இதே அளவில் விரைவில் போட்டு முடிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
கொரோனா தொற்று பொது முடக்கம் காரணமாக கடந்த 5 மாதங்களாக மூடப்பட்டிருந்த முதுமலை புலிகள் காப்பகம் இன்று மீண்டும் திறக்கப்பட்டது. அரசின் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி விவரங்களை பதிவு செய்த பின்னர் சுற்றுலா பயணிகள் சரணாலயத்திற்குள் அனுமதிக்கப்படுகின்றனர். புலிகள் காப்பக பகுதிகளில் உள்ள விடுதிகளில் சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கான முன்பதிவு 6ஆம் தேதி முதல் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தோரின் விகிதம் 97.45% உள்ளது என்று மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 366 குறைந்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 45,352 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் 34,791 பேர் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிகிச்சை பலனின்றி 366 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது 3,99,778 பேர் சிகிச்சையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நேற்று 1,562 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றில் இருந்து 1,684 பேர் குணமடைந்துள்ளனர். கொரோனா தொற்றுக்காக 16,478 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நோய் தொற்று காரணமாக நேற்று ஒரே நாளில் 20 பேர் உயிரிழந்துள்ளனர். கோவையில் 215 பேரும், சென்னையில் 166 பேரும், ஈரோட்டில் 132 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 91,95,408 அதிகரித்துள்ளது. இதுவரை தொற்று பாதிப்பு காரணமாக 45,55,610 பேர் உயிரிழந்துள்ளனர். தொற்றிலிருந்து 19,65,49,011 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டு 231வது நாளில் 67 கோடிக்கும் அதிகமான தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் தடுப்பூசி போடும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் இதுவரை 67,59,958 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 74,84,333 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. இதில் 53,90,051 பேருக்கு முதல் தவணை தடுப்பூசியும், 20,94,282 பேருக்கு இரண்டாவது தவணை தடுப்பூசியும் செலுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இதுவரை 3,36,68,090 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. அதில் 2,69,63,346 தடுப்பூசிகள் முதல் தவணையாகவும், 67,04,744 தடுப்பூசிகள் இரண்டாவது தவணையாகவும் செலுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 8,33,417 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதியில் திடீர் வெள்ளம் மற்றும் கடும் புயல் காரணமாக குறைந்தது 41 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்நிலையில் பருவநிலை மாற்றம் குறித்த பிரச்சினையை கையாள முன் எப்போதும் இல்லாத அளவு முதலீடுகள் தேவைப்படுகின்றன என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கூறியுள்ளார். அமெரிக்காவில் பருவநிலை மாற்றம் தொடர்பான பேரிடர்கள் நாடெங்கும் ஏற்பட்டிருப்பதாகவும் இதனை சமாளிப்பது மிகவும் முக்கியமானது என்றும் கூறினார். நியூயார்க்கிலும் நியூஜெர்சியிலும் முன்னெப்போதும் இல்லாத அளவு மழை பெய்ததில் கட்டிடங்களின் அடித்தளங்களில் பலர் சிக்கிக் கொண்டனர். நியூஜெர்சி மாகாணத்தில் குறைந்தது 23 பேர் திடீர் வெள்ளம் காரணமாக உயிரிழந்துள்ளனர் என்று அம்மாகாண ஆளுநர் பில் மர்ஃபி தெரிவித்துள்ளார். நியூயார்க் நகரத்தில் 14 பேர் உயிரிழந்தனர். இதில் 11 பேர் வெள்ளம் நிறைந்த கட்டிட அடித்தள பகுதியில் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த 2 மாகாணங்களிலும் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. பிலடெல்பியா, கனெக்டிகட் ஆகிய இடங்களிலும் வெள்ளம் காரணமாக சிலர் உயிரிழந்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உயரம் தாண்டுதலில் பாராலிம்பிக் வெள்ளிப்பதக்கம் வென்ற பிரவீன்குமாருக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. நாளை மறுநாள் ஆசிரியர் தினத்தன்று 44 ஆசிரியர்களுக்கு தேசிய விருதுகளை வழங்குகிறார் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த்.
இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரங்களில் 27 ஐரோப்பிய யூனியன் உறுப்பு நாடுகளுடன் இந்தியா இணைந்து செயலாற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். ஆண்டுதோறும் கப்பல் தொடர்பான துறைகளில் சிறந்து விளங்குபவர்களுக்கு கப்பலோட்டிய தமிழன் வாவூசி விருது. அயோத்திதாச பண்டிதருக்கு வடசென்னையில் மணிமண்டபம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. அமெரிக்காவில் திடீர் வெள்ளம் மற்றும் கடும் புயல் காரணமாக 41 பேர் உயிரிழப்பு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.